ஒரு ரெண்டு குடும்பங்களில் அவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நிக்காக மின் சுண்ணத்தி அருமை நபி சொல்லதான் சொன்னார்கள், நிக்காஹ் என்னுடைய வழிமுறை. அப்படி என்றால் தீனுக்கா இந்த திருமணத்துக்காக என்று ஒன்று கூடியிருக்கிறதும் தீனுடைய ஒரு சபையாக இருக்கின்றது. அல்பாமின் சுனனில் முர்சலின் நான்கு விடயங்கள் இருக்கிறது, எல்லா நபிமார்களுடைய நடைமுறை. அசிவாக் அந்நிக்காஹ் அத்தர் அல்ஹின்னா, மிஸ்வாக் செய்வது, அத்தர் பூசுவது, திருமணம் முடிப்பது, தாடிக்கு மருதோணி போடுவது, இது அதிகமான நபிமார்களுடைய நடைமுறை என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு கூறியிருக்கிறார். எனவே சொல்ற திருமணம் என்பது ஒரு களியாட்டம் அல்ல, ஒரு நடைமுறை, நபிமார்களுடைய நடைமுறை, ஒரு சுன்னத். திருமணம் என்று சொன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு இணைவதற்காக வேண்டி நடக்கிற ஒரு சடங்கு என்பது பொதுவான மனிதர்களுடைய நடைமுறையில் உள்ளது. ஆனால் மோமன்கள் நடைமுறை அவ்வாறல்ல. பொதுவாக எல்லாரும் முஸ்லீம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள், அந்நியர்கள், நாசிகர்கள் எல்லோருமே திருமணம் என்பது ஒரு ஆணை பெண்ணை சேர்த்துடுவது, ஒரு ஆணோட பெண் சேருவதற்காக வேண்டி, குடும்பம் ஆகுவதற்காக வேண்டி உள்ள ஒரு நடைமுறை என்பது பொது பழக்கத்தில் இருந்தாலும், அருமை நபி ஸல்லல்லாஹுடைய வழிகாட்டலில் திருமணம் என்பது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவரவர்களுடைய இணைப்பல்ல, அல்லாஹ்வுடன் இணைவதற்காக வேண்டி உள்ள ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். மன் அராதா யல்கல்லாஹ தாஹிரன் வ முதத்தஹிரன் ஃபல்யதஸவ்வஜல் ஹராயின், யாரும் மறுநேர அல்லாஹுவை சுத்தமான பரிசுத்தமான நிலையில் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். இன்று ஒரு பெண்ணுடைய சந்திப்பினுடைய பின்னணி அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த நாளுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட இருக்கின்றேன், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் சலாம் சொல்லி வரவேற்பான், சந்தோஷமா சலாம் சொல்லி வரவேற்பான், சலாமும் கௌலம் ரப்பி ரஹீம் என்று சலாம் சொல்லி வரவேற்பான். என்னொரு கூட்டத்தை அல்லாஹு தாலா நாளை விரட்டுவது போல அல்லாஹ் விரட்டி விடுவான். எனக்கிட்ட வாய் திறக்காதீங்க, பேசாதீங்க, ஓபிங்கன்னு எல்லாம் விரட்டி விடுவான். சார், எந்த கூட்டத்திலும் நாம் ஆகுவது? நீங்க அல்லாஹ் உங்களை சலாம் சொல்லி வரவேற்கிற கூட்டத்தில் ஆகணும் என்றா, அல்லாஹ்வுடைய அந்த நாளுடைய சந்திப்பு உங்களை சந்தோஷமாக வேணும் என்றால் அதுக்கு திருமணமும் தேவை. அதற்காக வேண்டி திருமணம் முடிக்கிறேன் என்று திருமணம் முடித்தால் அந்த திருமணத்திலே அல்லாஹுடைய உதவி இருக்கிறது, அவருக்கு பத்தினித்தனம் இருக்குது. சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் திருமணத்தின் மூலம் பத்தினித்தனத்தை நீயத்து வைக்கிறார்களோ அது பத்தினித்தனம் கிடைக்கும். என்ன பத்தினித்தனம்? பெண்கள் விடயத்தில் பக்குவமாக நடக்கிறது. தன்னுடைய மனைவி இருக்கிறார், அதனால் நான் எந்த பெண்ணையும் ஓரிடத்தும் பார்க்க மாட்டேன், அப்படி பரிசுத்தமான வாழ்க்கை வர வேண்டும் என்பதற்காக வேண்டி எனக்கின்ற ஒரு பெண்ணை நான் எடுத்துக் கொள்கிறேன், அதுக்கு பின்னால எந்த பெண்ணின் மீதும் எனக்கு கவனமும் போகாது, கண்ணும் போகாது, அப்படி ஒரு நீயத்து வைத்தால் அல்லாஹ் அவருக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கிறார். அப்படியே ஒரு நீயத்தில் எண்ணத்துக்கு பெண்ணை முடிக்கிறார், இந்த பெண்ணுக்கு பின்னால பணம் இருக்குது, இந்த பெண்ணுக்கு பின்னால சொத்து இருக்குது, இந்த பெண்ணுக்கு பின்னால பிரபலியம் இருக்குது என்று அதை தன்னுடைய ஊன கண்களால் உற்று நோக்கி அந்த பெண்ணை நாடினால் பத்தினித்தனம் என்பது கனவுக்கும் இல்லாமல் ஆகிவிடும். அதனால் எத்தனை பேர் திருமணம் முடித்ததற்கு பின்னாலேயும் கேவலம் கட்ட வாழ்க்கை வாழ்கின்ற கலாச்சாரத்தையும் உலகத்தில் பார்க்கிறோம். தன்னுடைய மனைவியை கூட பக்குவமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அந்த விளக்கம் இல்லாத நிலையிலே எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே சோலே, திருமணம் மனிதனை புனிதத்துவமான வாழ்க்கையின் பக்கம் அவனை இட்டுச் செல்கின்றது. அதனால் ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ஃபகதிஸ்தக்மல நிஸ்ஃபத்தீன், திருமணம் முடித்து கொண்டால் அது வெறும் ஒரு ஒரு நிகழ்ச்சி அல்ல, அந்த மனிதனுடைய அரைவாசி தீனுடைய ஆற்றலை கொடுக்கின்றது. தீன் பூர்த்தியானது, தீனின் மூலம் மனுஷன் பூர்த்தியான மனுஷனாக மாறுகின்றான். அந்த பூர்த்தியான மனுஷனாக நான் ஆகினாத்தான் அல்லாஹ்விடத்துல வரவேற்பு கிடைக்கும். அந்த பூர்த்தியான தீனை அடித்துக் கொள்வதற்கு அரைவாசி தீனுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய அந்த பக்குவம் திருமணத்தின் மூலமாக உண்டாகின்றது. சபையில் ஒரு சஹாபி இருந்தார், இக்காஃப். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்காஃப், அலக ஸௌஜா, உனக்கு மனைவி இருக்கிறான்னு கேட்டார்கள். இல்ல, திருமணம் முடிக்கல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் முடிக்கலன்னு கேட்கல. அவருக்கு ரெண்டு காரணங்களை கேட்டார்கள். நீ உடல் ஆரோக்கியம் உள்ளவனாகவும்
இன்னும் பொருளாதார வசதி உள்ளாலும் இருக்கிறியான்னு கேட்டார்கள். ரெண்டை மட்டும் ஏன் கேட்டார்கள்? அந்த ரெண்டும் தான் திருமணத்துக்கு உள்ள ஒரு தடையாக இருக்கின்றது. ஒரு நோயாளியை கொண்டு போய் திருமணம் முடிக்க இயலாது, அந்த பெண்ணை சீரழிக்க கூடாது. ஒரு குடும்பம் நடத்த இயலாத உடல்நிலை குறைவான ஒருவருக்கு திருமணம் முடித்து கொடுக்க இயலாது. அதனால அப்படி ஏதாவது இருக்குதா? இரண்டாவது, பொருளாதார வசதி இல்லாத ஒரால அவருடைய செலவை பொறுப்படுத்தி ஒரு பெண்ணுடைய அந்த குடும்பத்துடைய முழு செலவையும் அவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு பொருளாதார வளமுள்ள ஒராளா இருக்கணும். இல்லைன்னா அந்த பெண்ணை அப்படி ஏமாத்திடக்கூடாது. அதனால இந்த ரெண்டு குறைபாடும் இருக்குதான்னு கேட்டார்கள். அவர் சொன்னா, இல்லையா ரசூலுல்லா, உடல் ஆரோக்கியமா இருக்கிறேன், தாராளமான பொருளாதாரம் இருக்குது. சல்லல்லாஹன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அப்படி என்றால் அந்த மின் இஹ்வானி ஷயாத்தீன், அப்படி நீ ஷைத்தானுடைய சகோதரர்கள் இருக்கிறாய்ன்னு சொன்னார்கள். ஏன் திருமணம் முடிக்க ஏனுமா இருந்தும் திருமணத்தை முடிக்கல என்றால் ஷைத்தானுடைய ஆதிக்கம் உங்கள் மீது ஏற்படும். சரி, ஷைத்தானுடைய ஆதிக்கம் வெளிரங்கமாகவே ஏற்படுவதை பார்க்கின்றோம். எத்தனையோ பயங்கரமான பாவங்கள்ல மக்கள் பகிரங்கமாக ஈடுபடக்கூடிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. பாவத்தை விடுவதற்கு ஒன்று பயம் இருக்கணும் அல்லது வெக்கம் இருக்கணும். இன்னைக்கு வெக்கமும் கலந்து போய்விட்டது, பயமும் பறந்து விட்டது. இதனால பாவங்கள் பரவலாகி கொண்டே போகுது. பாவம் எப்ப பரவலாகிறதோ மக்கள் பாவத்துக்கு பழக்கப்பட்டு விடுவார்கள். பழக்கப்பட்ட பாவத்துக்கு தௌபாவும் இல்லாமல் ஆகிவிடும். இதனால அந்த பாவத்தை விட மாட்டார்கள். 27 அண்டைக்கு அழுதழு தௌபா செஞ்சாலும் இந்த பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. ஏன் தெரியுமா? தௌபா போது எந்த பாவம் மன்னிக்கப்படும் என்றா, அத்தௌபத்தை நதம், இந்த பாவம் செஞ்சிருக்க கூடாதே, செஞ்சிட்டேனே, எல்லாம் இதுபோல் செய்யவே மாட்டேன், அந்த பாவம் மட்டும்தான் மன்னிக்கப்படுறது. அவருக்கு அப்படி செஞ்சிட்டேனேன்னு கவலை வரவும் இல்லை, இதுக்குறை செய்யவே மாட்டேன் முடியும் வரல, அந்த பாவம் ஒரு காலம் மன்னிக்கப்பட மாட்டார். சரி, இப்படியான பாவங்கள் பழக்கப்பட்டு வந்த பாவங்கள், விடுகிற எண்ணமே இல்லை. இவர் எப்படியான உயர்ந்த தௌபாடை மஜ்லிஸ்ந்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படவே மாட்டாது. அந்த பாவத்தோட மன்னிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும் வந்து. சரி, பாவத்துக்குரிய வெக்கம் இல்லாம போனா பயம் கொஞ்சம் இருக்குது. மெல்ல மக்கள் இருக்கிறாங்களே, அப்ப மனிதர் ரகசிய பாவம் செய்வார்கள், ரகசியமா பாவம் செய்வார்கள். இந்த இன்டர்நெட் யுகம் ரகசிய பாவத்துக்கு சின்ன பிள்ளையிலிருந்து வயசாளி வரை ஒவ்வொரு வரைக்கும் வழிகாட்டுகின்றது. உங்க அப்பாவுக்கும் தெரியாது, உமாக்கும் தெரியாது, ஒரு கொத்தருக்கும் தெரியாது, எப்படி பாவம் செய்யலாம் என்று. இந்த விஞ்ஞான யுகத்தினுடைய முன்னேற்றத்துடைய பரிசுதான் ஒவ்வொருவருக்கும் ரகசியமாக பாவம் செய்யக்கூடிய வழிகாட்டல ரகசியமாக சொல்லி கொடுத்தாச்சு எல்லாருக்கும். அந்த ரகசிய பாவங்களை முடிவு என்ன தெரியுமா? சக்கராத்திலே இழிவான மூத்தை எல்லாம் ஏற்படுத்துவார். நெல்ல மூத்து கிடைக்காது. பாவங்களை ரகசியமா செய்துவிட்டு பகிரங்கமாக கம்பீரமாக நெல்லவன பல நடக்கின்றார்களே, இவருடைய மௌத்து இழிவான மௌத்து என்பது நபுவத்துடைய இல்முடைய வெளிச்சத்துல கிடைக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது. எனவே சொல்லே, திருமணம் என்பது பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் ஷரியத்தை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் ஒரு துணையோடு நான் செல்லுகிறேன் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லா சொல்ற நபியாக வந்துகின்ற நேரத்திலே, ஹெராவுல நபியாக வருகின்ற நேரத்திலே, நபுவத்துடைய பாரத்தை சுமந்து வந்த நேரத்திலே, அந்த பாரத்தில் கைகொடுத்து அந்த பாரத்தை பாதிக்கு பாதி சுமந்தது யாருமே இல்லை, மனைவிதான். எனவே மனைவி என்பது ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் அந்த பாரத்தை சேர்ந்து நின்று சுமக்கக்கூடியவர். சரி, சாப்பிட்டமே பகல் சாப்பாடு எப்படி நடந்தது? அந்த சாப்பாட்டுடைய அரைவாசி தந்தையுடைய பகுதி, அரைவாசி தாயுடைய பகுதி. கடைக்கு போய் சாமானை வாங்கி வந்தது கொண்டு சேர்த்தது ஆணுடைய பகுதி, அதை கிச்சன்ல இருந்து சமைச்சு கொண்டு வந்தது பெண்ணுடைய பகுதி. இந்த பாரத்தை இவர் ஒரு பாரத்தை சுமக்கிறார், அவர் ஒரு பாரத்தை சுமக்கிறார், ரெண்டும் சுமந்ததுதான். சந்தோஷமா சாப்பிட்டோம். இந்த தந்தை கொண்டு வந்த சாப்பாடுல முக்கியமான சாமான் வாங்கி வரலன்னா சமையல குறைபாடு இருக்கு. அவர் சொல்வார், நீங்க வாங்கி வரலையே, நான் என்ன செய்யறேன்? நீங்க கொச்சிக்க வாங்கி வரலையே, நீங்க இங்கு கிழங்கு வாங்கி வரலையே, நான் என்ன செய்யற? இல்லாமத்தினேன். இவர் தன்னுடைய பாரத்தை முழுமையா சுமக்கவில்லை, அல்லது அவருடைய சமையலுடைய அவருடைய பாரத்தை அரைகுறையா செஞ்சா சமையல் எப்படியும் திருப்தியா இருக்காது. சில சமையல் மட்டுமல்ல, முழு தீனும் தான் ஆணும் சுமக்க வேண்டும், பெண்ணும் சுமக்க வேண்டும். சரி, ஒரு வீட்டுடைய முழு கண்காணிப்பு ஆணுக்கு சம்பந்தமானது. அதேதெல்லாம் பெண்களை விடவில்லை. ஒது குருண இந்த பெண்களுக்கு சொல்லுங்கள், மறக்கவானான்னு சொல்லுங்கள், மாயுத்துலாஃபி புயூத்திக்குன்ன மின் ஆயாத்தில்லா விளக்குமா. இந்த ஒவ்வொரு பெண்களும் அவருடைய வீட்டில நாலாம் ஓதுகின்ற குர்ஆன் திலாவத்தையும், அவருடைய வீட்டில நாலாந்தம் பரிமாறப்படக்கூடிய நபுவத்துடைய இன்முடைய மஜிலிசையும் மறந்துடவானான்னு சொல்லுங்கன்னு சொல்லி பெண்ணுடைய பாரத்தை சொன்னார்.
சமைக்கிற சாப்பாட்டுடைய பாரத்தையும் சமையுடைய அரைவாசி தந்தை சுமக்கிறார், அரைவாசி தாய் சுமக்கிறார். அதில் மட்டும் முடியவில்லை, முழு வாழ்க்கையும் தான், முழு விடயங்களும் தான். அல்லாஹ் கடைசியில தீன் வரையும் சொல்லுகிறார். இந்த தீனுடைய பகுதி பெண்ணுக்கு இருக்குது. வீட்டில குர்ஆன் ஓதுனையா? எல்லாரும் தீனில இன்றைக்கு என்ன படிச்சோம் என்பதும் தீனுடைய எழுமடைய மஜ்லிஸ் பெண்ணுடைய பொறுப்பு. இதே போல அடுத்தது ஆணுடைய பொறுப்பு. எனவே கணவன் மனைவி ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒருவருக்கொரு பார்ட்னராக இருந்து, ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்து வாழ்க்கையை முழுமையாக ஓட்டிச் செல்கிறோம். மனைவி என்பது வேலைக்காரி அல்ல, மனைவி என்பது மாணவியைப் போல அல்ல, மனைவி என்பது அடிமையைப் போல அல்ல, மனைவி என்பது ரெண்டு வாழ்க்கையின் பங்காளிகள். அதாவது சொல்லுவாங்க, உங்களுக்கு அவர்கள் மீது சில கடமைகள் இருப்பது போல ஒரு உரிமைகள் உங்களுக்கு இருக்குது, அதே போல அவர்கள் மீது உங்களுக்கு உரிமை இருக்கின்றதாக கூறுகின்றான். சின்னோர் உதாரணம் சொல்கின்றான், ஆணும் பெண்ணும், பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண். எப்படி என்றால் ஆளுக்கும் ஆடைக்கும் உள்ள தொடர்பை போல. நாம் இந்த ஆடையோட கோபிச்சு கொண்டு ஆடையை தூக்கி வீசலாமா? என்ன நடக்கும்? எங்க ஆடை மீது வெறுப்பு வந்து ஆடை அப்படியே கிழிச்சலாமா? என்ன நடக்கும்? எங்க ஆடை மீது வெறுப்பு வந்து ஆடையில மண்ணளி கொண்டு ஊத்தையாக்கலாமா? என்ன நடக்கும்? அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். எங்கட உடுப்பு, எங்கட உடுப்பு ஒழுங்கில்லைண்டா, அது எனக்கே மான் ஊத்தையான உடுப்பு போகிறான். அது உடுப்புக்கள் பேர் எனக்கு தான் வரும், நான் ஊத்தொடுப்பை போட்டு போறான், என்ன எனக்கு தான் வரும். சரி, உங்களோட மனைவிக்கும் உங்களுக்கு தொடர்பு ஆடைக்கும் ஆளுக்கும் உள்ளது போல, இந்த கணவனுக்கும் உங்களுக்கு தொடர்பு உங்களோட ஆடைக்கும் ஆணுக்கும் உள்ள தொடர்பு போல. எனவே அந்த அடிப்பில் அல்லாஹ் தஆலா இந்த திருமணத்தை தீனுடைய அந்த வாசம் உள்ளதாக, தீனுடைய தொடர்பு உள்ளதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பனாக. அந்த அடிப்படையில் இந்த ஒன்று கூடியிருக்கிற சபை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வனாக. அத்துடன் இன்ஷாலா அந்த மஹல்லாவில் ஜமாத் வந்திருக்கிற இன்ஷாலா தொடர்ந்து தீனுடைய அமல் நடைபெறும். மஹல்லா வாசன் சாலா கலந்து கொள்ளும்.